Hello viewers, so round 2 on the Tamil Nadu Medical Counseling on the almost LMI on the government MBBS mode, private MBBS mode, dental mode opening. Dental on the Raja Muthi Arayo, Tamil Nadu Dental Moda Irkada, private dental colleges in Araway open. Like day 3 on the SCST, the opening in the already in Makala or video la Paturno. So, Matha community on the MBBS seats on the இல்லை முடிஞ்சிருச்சு பிடிஎஸ் மட்டும் தான் இருக்குது அது கவர்மெண்ட்டில் அண்ட் ப்ரைவேட்டில் ஸோ இப்போ ரவுண்ட் 3 மாப்பப் ரவுண்ட் இருக்குமா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் இருக்குமா இருந்தால் எப்போ இருக்கும் அப்படின்றது நிறையா கேள்வியாக இருக்குது இப்போ ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ரவுண்ட் 2 சீட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நிறையா பேர் ரவுண்ட் 2 முடிகிற நிலைமையில் இருக்குது இப்போ எனக்கு ரவுண்ட் 3 காலேஜஸ் ஆட் ஆகும் எனக்கு ரவுண்ட் 3 சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிறைய தரப்பில் இருந்து நம்ம பேரண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸாக நம்ம கேட்குறோம் நமக்கு வருது ஸோ ரவுண்ட் 3 இருக்குமா எப்படி அப்படின்னு நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எம்சிசியில் வந்து 4 ரவுண்டு மொத்தமாக இருந்துச்சு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாப்பாப்பு ஸ்டே வேகன்சி நடந்துச்சு ஸ்டே வேகன்சி ஜனவரி 15 முடிக்கணுன்றது நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஸோ இப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங் இப்போ தான் செகண்ட் ரவுண்டே நடக்குது செகண்ட் ரவுண்டே வந்து 13ஆம் தேதி தான் முடிகிற நிலமையில் இருக்குது மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் சேர்த்து நான் சொல்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து மாப்பப் ரவுண்ட் பாசிபிளா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் காலேஜஸ் கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ கவர்மெண்ட் சைடு என்ன ஒரு கிளியர் கட் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாத நிலமையில் வந்து நம்மளோட டீம் என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்துருக்காங்க அப்படின்னா மாப்பப் ரவுண்டும் ஸ்டே வேகன்சியும் கம்பைன் பண்ணி ஒரே ஃபைனல் ரவுண்டாக மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ்க்கெல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல ஃபைனல் கவுன்சிலிங் மேபி எம்எம்சியில் கூட நடக்கலாம் இல்லைனா வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியம் அவுடோர் ஸ்டேடியமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தென் ப்ரைவேட் காலேஜஸ்க்கெல்லாம் சேர்த்து அந்தந்த காலேஜஸில் ஸ்டே வேகன்சி ப்ளஸ் மாப்பப் சேர்த்து ஏன்னா என்ஆர்ஐ லேப்ஸ்டு ஃபில் ஆகுங்கிற கேரண்டி கிடையாது ஏன்னா 22 லட்சம் ரூபா ஃபீஸுன்றப்ப அதுக்கு அந்தந்த ப்ரைவேட் காலேஜஸ் தான் வந்து தனியாக அவங்களே ஓனாக கவுன்சிலிங் வச்சுக்குவாங்க தென் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்கில் எல்லா சீட்ஸும் ஃபில் ஆகிடுச்சு பட் மைனாரிட்டியில் வந்து சீட்ஸ் ஃபில் ஆகாமல் இருந்துச்சு நமக்கு இந்த டைம் முத்துக்குமரன் நேரம் ஆட் ஆகிருக்குது ஸோ அவங்களுடைய மைனாரிட்டி வந்து ஒரு 75 சீட்ஸ் வரும் அப்போ அது வந்து ஃபில் ஆகலைன்னா என்ன பண்ணுறது இட்ஸ் லாஸ் ஃபார் த காலேஜஸ் ஸோ அப்படின்ற பட்சத்தில் அந்தந்த காலேஜஸில் ஒரு ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக வைப்பாங்க ஸோ கவர்மெண்ட்டுக்கெல்லாம் சேர்த்து ஒரு இடத்துலையும் ப்ரைவேட் காலேஜஸ் அந்தந்த காலேஜஸ் வந்து அவங்களே ஓனாக கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதுதான் வந்து மாப்பப் அண்ட் கம்பைன்டு ஸ்டே வேகன்சி ரவுண்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தனித்தனியாக மாப்பப் ரவுண்டு இன்னொரு ரவுண்டு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து இட்ஸ் ஆல்ரெடி எ பேர்டன் ஃபார் தம் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப டிலே ஆகுது 15 நாள் ஆகுது ஒரு கவுன்சிலிங் நடத்த முடிக்கிறதுக்கப்ப திருப்பி தனியாக ஒரு 3rd round வைக்க மாட்டாங்க ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆன சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நமக்கு 1st round வந்து 2nd round கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்ஸு ரொம்ப ரொம்ப கம்மியாக ரிட்டர்ன் ஆச்சு ஏன்னா வந்து சிஎம்சியில் போனவங்க ஐஆர்டி பெருந்துறையில் போனவங்க தான் ரிட்டர்ன் ஆகிருக்காங்க தவிர யாருமே ரிப்போர்ட் பண்ணாமல் இல்லை நாங்கள் ரிப்போர்ட் பண்ணாமல் இல்லை தென் ஆல் இந்தியாவிலேருந்து ஸ்டேட் கோட்டாக்கு நமக்கு ரிட்டர்ன் வந்துச்சு அது திருப்பி வராது அது தான் திரும்ப நமக்கு கிடைக்காது அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ கவர்மெண்ட் காலேஜஸில் நாட் ரிப்போர்ட்டிங்கிறது வந்து ஹார்ட்லி 0.1% தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து அது பெரிய ப்ராப்ளம் இருக்காது ப்ரைவேட் காலேஜஸில் ரிப்போர்ட் பண்ணாமல் போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து ஃபீஸ் பே பண்ண முடியும்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு ஃபைனல் ரவுண்டாக ஒரு ஃபைனலாக ஸ்டே வேகன்சி ப்ளஸ் மாப்பப் கம்பைன்டு பண்ணி அந்த ப்ரைவேட் காலேஜஸில் அவங்க ஓனாக கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பெர்மிட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் நடக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஸ்டே வேகன்சி ரவுண்டு வந்து அந்தந்த காலேஜஸில் ஆஃப்லைனில் நடக்கும் நீங்கள் எந்த காலேஜஸ் வேணுமோ அந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்பாட் ஃபீஸ் பேமெண்ட்டு வித் ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 சீட் அலக்கேட் ஆனவங்க எலிஜிபிலிட்டி கிடையாது ஸ்டே வேகன்சி கம்பைன்டு ஃபைனல் ரவுண்டுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது
எங்கேயாவது போய் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டே வேக்கன்ஸியில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஸ்டே வேக்கன்ஸிக்கு கம்பல்சரி ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வரணும். போனஃபைட் பண்ணிருந்தீங்கன்னா யூஆர் நாட் எலிஜிபிள். ஓகே, ஸோ இதுதான் வந்து தேர்ட் ரவுண்ட் ஆர் ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் மெடிக்கல் கவுன்சிலிங்கான அப்டேட்டு. ஸோ இதோட இன்னும் கிளியர் கட் அப்டேட் வந்து மேபி நம்ம நெக்ஸ்ட் வீக் எதிர்பார்க்கலாம். ஒரு பொங்கலுக்கு முன்னாடி ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு பொங்கல் முடித்தவொடனே ஃபைனல் ரவுண்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த காலேஜஸில் இருக்குது, ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில். ஏன்னா வந்து டென்டல் காலேஜஸில் வந்து க்ளோஸ் டு 900 சீட்ஸ் வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது. அப்படின்றப்ப அந்த இட்ஸ் லாஸ் ஃபார் தி ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ். ஸோ அவங்க கண்டிப்பாக மார்க் குறைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. 113 கம்மி பண்ணுவாங்கன்னா கம்மி பண்ணுறதுக்கு க்ளோஸ் டு 60% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு 113 வரலும் கால் பண்ணியிருந்துருக்காங்க. அப்படின்றப்ப யாருமே ஜாயின் பண்ணலைன்னா ஒரு காலேஜஸில் 20 சீட்டு காலியாக இருக்குன்னா 20 ஒரு ஃபீஸ் போட்டுக்கோங்க. கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸு 1 lakh இல்லையா டென்டலு, 1 lakh க்ளோஸ் டு 2 lakhs, அது வந்து லாஸ் ஃபார் தான் அந்த காலேஜஸ். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ஃபீஸ் கம்மி, மார்க் கம்மி பண்ணிவிட்டு ஸ்டே வேக்கன்சியில் ஃபைனல் ரவுண்டில் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் வந்து 113 கம்மியாக எடுத்துருக்கீங்களோ ஸ்டில் யூ கேன் ஹோப் ஃபார் அட்லீஸ்ட் ஒரு பிடிஎஸ் காலேஜில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் ஃபார் த ரவுண்ட் 3 வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.